Hi guys, trading la exciting adventure ku ready ah? So adukaga dhaan Binomo. Idu oru reliable ana platform. Idhila fast and profit ana earnings irukum. Idhila trading பண்ணும்போது 90% earning profit கிடைக்கும் per transaction ku. Unga limits test பண்ணி யூஸ் பண்ண user friendly ana platform. Binomo la 15 seconds le demo account create பண்ணி 3 to 5 minutes le real deal start பண்ணி money earn பண்ணலாம். Binomo oda unique 5 seconds trading mechanic la quick ah money earn பண்ணலாம். இப்போ நான் trading ah 3 times in a row la start பண்றேன். Yes, success. இதில இருக்க tournament throughout their participate பண்ணலாம். அது மூலமா நமக்கு advanced user status கிடைக்கும். Binomoல unlimited demo accounts, easy training and prizesம் beginners க்கு ஆஃபர் பண்றாங்க. உங்களோட trading next level கொண்டு போணுமா? இப்பவே உங்க real account top up பண்ணி உங்க trading ஸ்டார்ட் பண்ணுங்க. Binomoல 24/7 உங்க funds withdraw பண்ணிக்கலாம். So இப்பவே Binomoல trading adventure ஸ்டார்ட் பண்ணுங்க. Descriptionல link இருக்கு. Register பண்ணி join பண்ணி trading ஸ்டார்ட் பண்ணுங்க. Bye. என்னடா இவ எப்படி வந்து மாட்டிட்டான்? மாட்டடா. சார், பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது சார். ஏன்டா பேரண்ட்ஸை கூட்டு வரலன்னு கேட்டா எங்க அப்பாக்கு அம்மாக்கு சண்டை, எங்க அப்பா அம்மா அடிச்சாங்க, எங்க அம்மா கோச்சிட்டு ஆய வீட்டுக்கு போயிடுச்சுன்னு இப்படி கதக்கதே விடுறான் சார். ஏன்டா உங்க அம்மா எப்போ உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் கோவப்படாதீங்க சார், டென்ஷன் ஆகுது சார், ப்ளீஸ் சார். பின்ன என்ன சார், அவதான் சார் என்ன சார், உங்க பையன் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்கான் சார். என்னது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலா? அடிங்க ஒண்ணே ஒண்ணே. நமக்கு யாரா பதில் சொல்லுங்க. ஐயோ வலிக்குது வலிக்குது அடிங்க. என்னடா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதுக்கு இந்த போல போலக்குறாரு? நம்மள ஒரு சப்ஜெக்ட்ல தான்டா பாஸ் ஆயிருக்கோம். இவன் அப்பனாவது பரவாயில்லடா, ஏன் அப்பா இருக்கானே என் காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஏன்டா ஃபெயில் ஆனான்னு தோலை உரிச்சு இதே ஃபேன்ல தொங்க விட்டுருவாரா? உங்க அப்பா வச்சு பரவாயில்ல, தோலை உரிச்சு தான் தொங்க விடுவான். எங்க அப்பா இருக்கானே இந்த கசாப்பு கடையில ஆட்டுக்காலை உடச்சு தொங்க விடுவாங்களே அந்த மாதிரி. டேய் உங்க அப்பாங்க எவ்வளோ தேவலாண்டா, என் அப்பா இருக்கானே. என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சிருவேன்னு ஏன்டி இப்படி பிள்ளைய வளர்த்தேன்னு எங்க அம்மா அடிச்சு தொங்க விட்டு வர்றா. சரியான பைத்தியமா இருக்கான். டேய் பாருங்க, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நாளை கழிச்சு ரிவிஷனுக்கு ஒழுங்கு முறையாக தான் உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துருங்க. நீங்க மட்டும் உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரல, நீங்க எப்படியும் கூப்பிட்டு வர மாட்டீங்க. ஆனா அவங்க எப்படி கூப்பிடணும் எனக்கு தெரியும். அடுத்து என்னடா பண்றது? அடுத்து என்ன, இத பிரிச்சா உள்ள அடியில கொஞ்சம் ஜூஸ் இருக்கு மச்சான், அதையும் குடிச்சலாம். தண்ணி ஊத்தி குடிச்சா கூட ஜூஸ் வரும். ஏய் நான் அடுத்து பேரண்ட்ஸ் மீட்டிங் பத்தி கேக்குறேன்டா. ஜூஸ் மயிர் விட்டுங்க. அந்த ஆள் வேற நானே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே மச்சான். அப்படி என்னடா பண்ணுவான்? என்ன பண்ணுவான், வீட்டுக்கு கால் பண்ணுவான் இல்ல ஆள் அனுப்புவான். ஓ டேய் உங்களுக்கு பயமா இல்லையாடா? நான் எதுக்குடா பயப்படணும்? நான் தான் ஸ்கூல் நம்பர் அந்த ஆள் நம்பர் பிளாக் பண்ணிட்டேனே. அப்ப நீ? நான் தான் நம்பரே கொடுக்கலையே. அப்ப நான் தான் பெரிய பருப்பு மாதிரி கொடுத்துட்டேனா? டேய் எங்கடா எங்கடா இவ்வளவு வேகமா வர்றான்? காசு இருக்கா? அவங்கிட்ட தான்டா இருக்கு. அப்போ வா போயிடலாம் போயிடலாம். என்ன சார் சொல்றீங்க? ஒரு வாரம் ஆகுதா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா சார்? இன்னைக்கு இருக்கு சார் அவனுக்கு. ஓச்சி இன்னைக்கு நான் செத்தேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே நேரில் வரேன், நேர்லயே சந்திப்போம். டேய் நில்றா. அப்பா இன்னைக்கு சும்மா விட மாட்டார் போலயே. டேய் கோகுல், உன் ஆக்டிங் டேலண்ட்டை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. அப்பா 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 என்ன தெரியாம பட்டுப்பா. அப்பா நான் நல்லா ரொம்ப படிச்சா. அப்பா என்ன அடிச்ச போடாதீப்பா. அப்பா கலமா ப்ளீஸ் பா. நான் ஏந்துறேன். அப்பா படிக்க உனக்கு நேரம் இல்லன்னு சொல்லிருந்தா ஹவுஸ் ஓனர் கொடுக்குற கரண்ட் பில் காசை நான் கொடுத்துறப்பல. பாவம் ஒரு வாரமா இதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கார். அதான் நேர்ல போய் நானே கொடுத்துறேன். கரண்ட் பில்ல நல்ல வேளை என் வாய் எனக்கு யமனா இருக்கும், தப்பிச்சோம். என்ன யாரையும் காணோம். வரணும். அப்பா அம்மா வாங்க போலாம். ஏய் யூனிஃபார்மே கைட்ல அப்படின்னா உனக்கு அர்ஜென்ட்டான வேலை. ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷனு நம்ம குமாரன் கல்யாணத்துக்கு? அது அடுத்த வாரம்டா. அடுத்த வாரமா? தெரியுமே. இருந்தாலும் பரவாயில்லப்பா, கல்யாண வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும், வாங்க போகலாம். ஏய் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ மூடின்னு போய் எக்ஸாமுக்கு ஒழுங்காக போய் படி. படித்தாலே உங்களுக்கு கூட போகிறேன், என்ன பண்ண போகிறனும். கடவுளே கடவுள். அம்மா ஆத்தா, எங்க அம்மாவை எங்க அம்மா மன்னிச்சிராத்தா. டேய் நான் என்னடா தப்பு பண்ண, என்ன என்ன பண்ணி சொல்ற? இன்னைக்கு என்ன நாள்? நீ லூஸ் தனமா பேசுற நாள். அம்மா இன்னைக்கு கிளம்ப. என்ன கிளம்ப? எனக்கு என்ன கிளம்ப? வேற கிளம்பமா? வேற கிளம்ப. அதுக்கு வேற கிளம்ப கோயில் போன்னு சொன்னீங்க. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எதே இது 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 நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலனாலும் ஸ்டேட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு குருக்கு கடல மால போன்னு சொல்லி வேண்டிக்கிட்டியே, மறந்துட்டியா? தெய்வ குத்தம். அம்மா முடிஞ்சிருக்கா? ஐயோ அட ஆமாங்க மறந்தே போய்ட்டேன். தெய்வ குத்தம் மேடம் வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். ஏய் நில்ல நில்ல, எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நீ உன் பையனை கூட்டிட்டு போ. தம்பி அவர் வீட்ல வேலை இருக்கா, வா நம்ம போலாம். வீட்ல வேலை இருக்கா? இவரை விட்டுட்டு எப்படி போறது? ஐயோ சரி பாப்போம். ஹலோ ஹலோ அப்பா. ஐயோ மாட்டிட்டு இருப்போம். ஹலோ விநாயக முருகனா? ஆமா நீ யாரு? விழுப்புரம் கோயிலுக்கு போன பாட்டி. பாட்டியா? பாட்டி இல்லைங்க, உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. வாங்க. எங்க அம்மாவா? என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? என்ன பேர்லாம் கேட்குறது? முனியாண்டி டென்டல். முனியாண்டி டென்டலா? இல்ல முனியாண்டி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். எந்த இடத்துல பா இருக்கு? எப்படி வரணும்? ஹலோ ஹலோ சொல்லுமா. என்ன கேள்வியா கேட்டு உயிர் எடுக்கிறது? திறந்திடு சீசே, நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். கரே செட்டிங்கா வேங்கமோ ஒத்தையில நிக்க எவனா இருந்தாலும் வாங்களே பாத்துக்கலாம். அம்மா நீ போல எங்க கடைக்கு? கடைக்கா? எதுக்கு? ஐயோ அதை விடுமா. அப்பா எங்க? உங்க அப்பானா அவங்க ஆத்தா வழுக்கி உண்டாலாம், ஊருக்கு போயிருக்காரு. ஐயோ ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி என்னமாச்சு? நீ ஏமா பாட்டியை பார்க்க போல? ஐயோ உங்க அப்பனே பதறாம புளிசோர் கட்டி கொண்டு கேட்டு வாங்கிட்டு போறாரு, நீ என்ன ஓவரா ஒப்பாரி வைக்கிற? பாட்டிமா எங்க? அம்மா லட்சுமி குடிக்க தண்ணி கொஞ்சம் எடுத்துமா. இதோ வரங்க. ஐடியா. அப்பா தண்ணி. என்னடா புதுசா வேலை எல்லாம் செய்யற? உங்க அம்மாவை தண்ணி கேட்டா நீ கொண்டு வர? இல்லப்பா நீங்க சிரிச்சு சிரிச்சு டயர்டா இருப்பீங்க, அம்மா கஷ்டப்பட்டு கிச்சன்ல வேலை செய்யறாங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாமே. ஓ ஹெல்ப் ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஐயோ தண்ணி ஊத்திக்கிட்டே போன. ஐயோ கால் வருது. பாத்துரா 5 வருஷம் போடுற கால் கான்டாக்ட் பிளாக். அப்பாடா ஒரு வழியா ஸ்கூல் கான்டாக்ட பிளாக் பண்ணியாச்சு, இனி பிரச்சனை இல்லை. டேய் அந்த போன் சார்ஜர் எங்கடா? மா அந்த டிவி பின்னாடி இருக்குமா? ஒருவேளை அம்மா செல்லுக்கு ஃபோன் பண்ணிட்டா? கடவுளே உன்னை நம்பிதான். எங்க என்ன யோசிச்சுட்டே வரீங்க? இல்ல சடனா என்ன அவனுக்கு சாமி பக்தி? சும்மா குறை சொல்லாதீங்க. அவனே இப்பதான் கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் தாண்டி எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க வாங்க. ஏய் அண்ணா, நீங்க எஃப்ஜிஎல் ஸ்கூல் தானே? யார் பண்ணி? அண்ணா நான் தானே உங்க கிளாஸ் சாரோட பையன். ஜேகே சார் பையனா? ஆமா. இவன் எங்க பண்றான்? அப்பா எங்க? அப்பாவா? அது ஐயோ தம்பி, என் பேர் ஒன்று தெரியாதுல்ல? அண்ணா உங்களை எப்படின்னா தெரியாம மார்வின் அண்ணா 12th B. ஐயோ செக்ஷனோட கண்டா சொல்றேன். அப்பா 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 இந்த கோயிலுக்கு வேற கோயிலுக்கு வாங்க. இல்ல டேய் டேய், நீ தான் கோயிலுக்கு போணும் கூட்டி வந்த, வாசல் வரைக்கும் வந்துட்டு போலாம்ன்ற. வாடா அப்பா. சரி நீங்க போங்க, நான் வரேன். 101 வாடா போட்டாச்சு. இப்படி பண்ணிட்டியே, இப்போ நான் எப்படியா மூஞ்ச மூடுவேன்? மூஞ்ச மூடிட்டு விட்டுட்டான். அப்பா இது என்ன வேஷம்? அப்பா வேஷம் சொல்லாதப்பா, இல்லை சிவனோட சித்தம். ஏய் இது அம்மன் கோயில்டா. கடவுள் வந்துட்டா நான் எதுவும் பிரித்து பார்க்கறது இல்லை. இப்போதைக்கு எல்லாம் சமம் தான். அண்ணா ஐயோ பாத்துறேன். அப்பா நான் சொன்னேன்ல. சாமியே சாமியே, ஐயோ அந்த பக்கம் பா. சாமியே சரணமய்யா அப்பா, என்னைய எப்படியாவது காப்பாத்திருப்பா. யாரா? அப்பா அப்பா, அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு அண்ணன் நான் பார்த்தேன்னு சொன்னல. என்னடா அண்ணன் பார்த்தன்ற? அம்பி இங்க இருக்காங்க. அம்மா ஏன் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்குற? கோயில எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? அடி மேல அடி வச்சு ஸ்லோவா நடக்கணும். அடி மேல அடி வச்சு தானே? இப்ப பாரு. அம்மா என்னடா? அந்த சாமி கும்பிட்டியா? இப்பதான்டா சாமி கும்பிட்டு வரேன். பரவாயில்ல மறுபடி கும்பிடு. இப்பதான்டா சாமி கும்பிட்டேன். நான் பாஸ் ஆகவா வேண்டாமா? ஆகணும். அப்ப போய் கும்பிட்டு போ. நீ பாஸ் ஆகுதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாகுது கடவுளே. டேய் போலாமாடா? இருப்பா. என்ன தரமா? டேய் போலாமாடா? போயிட்டாரு. அப்பா போலாம்பா 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 வா. டேய் உன் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு சாரை பார்த்தேன்டா. அவர் பேர் கூட ஏமா இப்படி பண்ற? ஏன் நிம்மதியா படிக்க முடியா? இல்லம்மா இவ்வளவு சத்தமா சீரியல் பார்த்தா நான் எப்படி படிக்கிறது? சரி படி. அது இல்லம்மா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற, எனக்காக உன் சந்தோஷம் ஏன் விடணும்? நீ வேணா சித்தி வீட்டில் போய் நாடகத்தை பாரு. சரி உள்ள போய் படி. அதெல்லாம் வேணாமா, நீ இங்கே பாரு. நான் வேணா வெளியே போயிட்டு கதவை சாத்திட்டேன் படிக்கிறேன். கதவை ஏன்டா மூடுற? அப்பதாம்மா சத்தம் வெளியே வராது. ஏதோ தப்பா இருக்கே. இன்னைக்கு வரட்டும், எவனா இருந்தாலும் வச்சுக்கிறேன். எங்க அது இன்னைக்கு இருக்குடா உனக்கு. மச்சான் ஓ இந்த நாயா? வா மச்சான். நீ என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணுல மச்சான், ஒரு சின்ன டவுட்டு. அதான் உன்னை பார்த்து கிளியர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம் என்ன டவுட்டு? மச்சான் அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா ஏன்? இல்லை உள்ள டிவி ஓடுற சத்தம் கேட்குது, அதான் உள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். டவுட் என்னன்னு சொல்லலையே. மச்சான் நீங்கள் நான் போய் உள்ள போய் தண்ணி சொல்கிறேன். தண்ணி ஓவர் கூலிங்கு. மச்சான் ஒரே கொசுவா இல்ல? வா உள்ள போய் பேசுவோம். பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். ஏண்டா நீ மாட்டிக்கிட்டு என்னையுமா மாட்டிட்டு பாக்குறோம்? அப்புறம் இருக்கா உங்களுக்கு? அம்மா மச்சான் எப்படியோ நேற்று வீட்டில் உள்ளவங்கள சமாளிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆளை சமாளிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட ரிவிஷன் டெஸ்ட் கண்டுக்கவே மாட்டாங்க. டேய் உங்களை சார் உடனே வர சொன்னாரா? வரோம் போடா போடா. டேய் வாடா போடா. சும்மா சும்மா கூட்டினுக்கிறோம் சார். எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் ஓட்ட சார். அப்போ தான் நம்புவாங்க, ரியலாக இருக்கும். சரி சரி சார், எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் ஓட்ட சார், அதுவும் ப்ரோ சர்க்கிள் சைஸில். ப்ரோ சர்க்கிள் பாவம் சார், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலும் வீடுமா அலையிறாங்க. அதனால தான் சார் வர முடியல. இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் எப்படி சார் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது? சார் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த உண்மையை நான் யார்கிட்ட சார் சொல்கிறது? பரவாயில்லப்பா, என்கிட்டே சொல்லு, நான் நம்புகிறேன். ஆ ஆ என் மேலே தான் அக்கறை இல்லை, என் படிப்பால அக்கறை காட்டுங்கன்னு ஸ்கூலுக்கு ஒரு சொல்லி காலில் வந்து கெஞ்சின கதறினேன். என்னை குப்பத்தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்ததால என்னவோ என்னை ஒரு குப்பை தான் சார் பார்த்துருந்தேன். சார் அவனை எடுத்து அதே குப்பத்தொட்டில் தான் சார் என் பாட்டி வழுக்கி விழுந்து செத்துட்டாங்க. பாவம் சார் என் தாத்தா, பாட்டி இல்லாத குப்பத்தொட்டி, பாட்டி இல்லாத வாழ்க்கையை வாழ மாட்டேன்னு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்க துணிஞ்சிட்டாரு சார். சார் என் அம்மாவும் அப்பாவும் தான் சார் ஆளுக்கு ஒரு பக்கமா பக்கத்துணையாக இருக்கிறாங்க சார். நான் எங்கள் அம்மாவை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது சார். ஓ, ஒரு வாரம் ஆகுதா? ஓஹோ, தாத்தாவோட மெடிக்கல் செட்டுட்டா? சரிப்பா, நான் அவங்க எல்லாத்தையும் நம்புறேன். ஆனா என்ன, அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. யாரு யாரு அது? அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க. எப்படி வந்தான்னு பாக்குறீங்க? நான் எதுவும் சொல்லலப்பா. தவளை தன் வாழால் கெடும். அப்புறம் சார் ஸ்டார்ட் பண்ற வேண்டியதானே? Hey! Selamat datang! Abang! 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 Abang!